அனைவருக்கும் வணக்கம் குருவடி சரணம் திருவடி சரணம் சித்தி சிவா சோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் விளம்பி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய பலன் இரத்தின சுருக்கமாகத்தான் சொல்லப்படும் வணக்கம் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இருபத்தேழாவது நட்சத்திரத்திலே இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே முதலிடத்தை பிடித்தது அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்திற்காருக்கு தை மாதம் முழுவதும் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் வரும் பரவி நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப ஜாலியாக நல்லா அனுபவிக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிருத்திக நட்சத்திரத்தாருக்கு வேண்டாத தனம் அதாவது வந்து பணம் பணப்பஞ்சத்துக்கு குறைவு இருக்காது ரோஹி நட்சத்திரக்காரருக்கு திடீர்னு பார்த்தா காலையில் நல்லா இருப்பாங்க சாயங்காலம் வந்து கொஞ்சம் உடம்பு சௌரியம் இல்லா இருக்குது இல்லை சாயங்காலம் நல்லா இருந்தாங்கன்னா காலையில் சரி இருக்காது இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு வரும் மிருசிஷன் நட்சத்திரக்காரருக்கு தேவையில்லாத அலைச்சல் வரும் திருவாத நட்சத்திரத்துக்காரருக்கு ரொம்ப அருமையான போஜன சுகம் கிடைக்கும் விருந்து உபச்சாரம் எல்லாம் நிறையா கிடைக்கும் புனர் நட்சத்திரத்துக்காரருக்கு வேண்டாத வம்பு சண்டை வரும் உஷாராக இருக்க வேண்டும் பூச நட்சத்திரத்துக்காரர் செலவு இருந்தால் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு செலவு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கிணத்து செலவு இந்த மாதிரி வந்து ஒரு வாகன செலவு இதெல்லாம் இருந்ததுன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆயிலை நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் அலைச்சல் வரும் மக நட்சத்திரத்துக்காரருக்கு போஜன சௌக்கியம் அதாவது சாப்பாடு விருந்து உபச்சாரம் பூரண நட்சத்திரக்காரருக்கு நல்ல வருமானம் வரும் உத்தர நட்சத்திரக்காருக்கு வேண்டாத வீண் வம்பு சண்டைகள் வரும் அஷ்ட நட்சத்திரத்துக்காரருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சித்திர நட்சத்திரக்காரருக்கு செலவு இந்த மாதிரி வாகன செலவு இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட செலவு இல்லை வந்து தோட சம்மந்தப்பட்ட செலவு இந்த மாதிரி ஏதோ செலவுகள் வரும் சுவாதி நட்சத்திரக்காரருக்கு வரவு நல்லாயிருக்கும் விசாக நட்சத்திரத்துக்காரருக்கு கொஞ்சம் செலவு வரும் அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் அலைச்சல் வரும் கேட்ட நட்சத்திரத்துக்காரருக்கு விருந்து உபச்சாரங்கள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி வந்து மூல் நட்சத்திரத்துக்காரருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் போராட்ட நட்சத்திரத்துக்காரருக்கு வம்பு சண்டை இதெல்லாம் வரும் அது ஒரு தடவை வந்தாலே சரியாயிரும் ஆனால் வரும் அவங்க நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சண்டை வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி உத்திராட்ட நட்சத்திரத்துக்காரருக்கு தேவையில்லாத சண்டைகள் அது வரும் ஒரு சண்டையாவது வந்து அப்புறம் சரியாகும் அதுக்காக ரொம்ப பாதிப்புன்னு வரும்னு சொல்ல முடியாது திருவோண நட்சத்திரக்காரருக்கு நல்லாயிருக்கும் ஒரு பத்து நாளைக்கு நல்லாயிருக்கும் இருபது நாளைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவிட நட்சத்திரத்துக்காரருக்கு பண வரவு ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் மற்ற வரக்கூடிய பணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வரும் சதை நட்சத்திரத்துக்காரருக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக வரும் அதே மாதிரி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரருக்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதிரி வர வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு வந்தாலும் ஒரு தடவை தான் வரும் அதிகமாக எல்லாம் வராது ஆனால் இந்த மாதம் பூரா நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வரும் இது வந்து இந்த செலவு இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படி நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்துக்காக அலைச்சல் வரும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரருக்கு போஜன சௌக்கியம் அதாவது வந்து அவங்களுக்கு எந்த குறையும் தெரியாது நல்லா வரிய நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் நல்லா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரேவதி நட்சத்திரக்காரருக்கு டாப்போ டாப் அதனால் வந்து ரேவதி நட்சத்திரக்காரருக்கு எந்த பெரிய சமையும் இறக்கி வச்சு ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதம் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற டைமில் இருந்து மாதி மாசி மாதம் சூரிய பகவான் கும்பராசியிலே பிரவேசிக்கும் வரை இந்த பலன் உண்டு ஆகவே இன்னும் மேலும் வீடியோ தொடரும் உங்கள் நல்லாதரவாடு எனது குருவின் ஆசியோடும் எனது தாய் தந்தரின் ஆசியோடும் இன்னும் மீண்டும் வரும் நன்றி வணக்கம்